ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திரை திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம் ஜீவா. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், ஆனால் அடிப்படையில் ஒரு சினிமாக்காரரும் கூட. சினிமா தொடர்பான விஷயங்கள் அதிகம் தெரியும், சினிமா நபர்கள் தொடர்புடையவர் நீங்கள். அந்த விதத்தில் சினிமாக்காரங்கள்ட்ட நம்ம பல பேரை பற்றி, அலுமிகளை பற்றி பேசியிருக்கோம். இன்னும் நம்ம நிறைய பேச போகிறோம். பல நடிகர்கள், அது விஜய் அஜித்தாக இருந்தாலும், கார்த்திகா இருந்தாலும், ரஜினிகாந்தாக இருந்தாலும், கமல்ஹாசனாக இருந்தாலும், நம்ம நிறைய பேச போகிறோம். ஆனால் இந்த ஆணாதிக்க உலகத்தில் சில்க்ஸ்மிதாவினுடைய காலகட்டம் இருக்குது, அவர்கள் செலுத்திய தாக்கம் இருக்குல்ல, அது பெரிய அதிசயமான விஷயம் தான். 80களில் இருந்து 95-96 தூக்கு போட்டு இறந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது வரையுமே அவங்க வந்து ஒரு பேசுபொருளாக தான் இருந்தாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு கதாநாயகி கிடையாது, ஒரு கவர்ச்சி நடிகையாக இருந்தாங்க. ஆனாலும் சில்க்ஸ்மிதாவை கவர்ச்சி நடிகைங்கிறத தாண்டியும் இன்னும் மக்கள் ஒரு பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த 2K கிட்ஸ் வரையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறை அவங்க நினைவு தினம் பிறந்த தினம் வரும்போதும் இன்னும் சமூக வலைதளங்களில் அவங்களை பற்றி ஒரு நினைவுகூரல், அவங்க கண்கள் இல்லை, அவங்க பெரியாளாக வந்திருக்க வேண்டியவங்க, அவங்க ஒரு நக்சல் சிந்தனையில் இருந்தாங்கன்னு அவங்களை பற்றிய பல்வேறு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு சினிமா அப்சர்வராக சில்க்ஸ்மிதாவை எப்படி பார்க்குறீங்க? திடீர்னு சில்க்ஸ்மிதாவை பற்றி ஒரு கேள்வியை கேட்டீங்க. அது வந்து இந்த சகலகலாவில் வர கமல் மாதிரியே தாடி வச்சு அதே கூலிங் காசு போடுவீங்க. ஆனால் என்னென்னா அந்த தொப்பி மட்டும் நீங்கள் போடல. தொப்பி வீசி நேத்து ராத்திரி அம்மான்னு ஒரு பாட்டு வரும், அதே கெட்டப் தான். அதே இது இருக்குது, அது வெள்ளை கலர் இந்த மாதிரி போட்டிருப்பாரு கமல், வெள்ளை கலரில் கொஞ்சம் ஜிகிச்சிகன் போட்டிருப்பாருல்ல கமல், கூலிங் கிளாஸ் போட்டு. தாடி இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும், தாடி இதே தாடி தான், கண்ணாடி போட்டிருப்பாரு, ஒரு வெள்ளை தொப்பி ஒன்று வச்சிருப்பாரு, ஒரு ஏன்னா அவர் ஷேக் மாதிரி ஷேக் மாதிரி போட்டிருப்பாரு. அந்த நேத்து ராத்திரி அம்மா பாட்டு சரியான ஹிட். ஏன்னா அந்த பாடலை வந்து ஜானகி அவர்களை தவிர வேறு யாருமே அந்த எக்ஸ்பிரஷனில் பாடவும் முடியாது. அது செக்ஸ் பாட்டாகவே இருக்காது, அது அந்த மாதிரியே நம்ம பார்க்க, அது வந்து ஒரு ஒரு அள அதாவது வித்தியாசமான மியூசிக் அது. அதனால் இளையராஜா என்ன பண்ணியிருப்பார்னா, அந்த பாட்டில் வந்து அரேபியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு யூஸ் பண்ணி, அதாவது அரேபியன் ஸ்டைலில் அந்த டியூனை போட்டு மிக அருமையாக அந்த அந்த தம்பட்டான்வாங்க, அதெல்லாம் அரேபியன் இதில் வாசிச்சிருப்பார். பயங்கர அரேபியன் ட்ரெஸ் தான் அவன் வந்து, அது வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து என்னென்னா ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சிலுக்கோட டான்ஸு பின்னி எடுத்துருவா அப்படின் சிலுக்கும் கமலும் சான்ஸே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அந்த மாதிரிலாம் அமைகிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் சிலுக்கு பேசப்படுறாரு அப்படின்னா நீங்கள் சிலுக்கு பற்றி கேட்டீங்க. அதே போல் கமல்னு சொன்னதுனால மூன்றாம் முறையில் சில்க் கமல் பாட்டு வாங்கி பொன்மேனி பொன்மணி உருகுதே வந்து, அது கமல் சிலுக்கு செமையான கெமிஸ்ட்ரி. அதில் என்னென்னா சிலுக்கு வந்து இப்போ சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடிகையை வந்து ரசிகர்கள் ரசிக்கிறதுன்றது வேற, இயக்குனர்கள் ரசிக்கிறதுன்றது வேற, ப்ரொடியூசர்ஸ் ரசிக்கிறதுன்றது வேற, அதே மாதிரி திரைக்கலைஞர்கள் கேமராமேனாக இருந்தாலும் எல்லாரும் ரசிக்கிறதுன்றது வேற, இப்படி பிரித்து தான் பார்ப்பாங்க. சில பேர் மக்கள் மத்தியில் பிரபலமான நடிகையாக இருப்பாங்க, ஆனால் அதுக்கு டெக்னீஷியனுக்கு பிடிக்காது, நம்ம மண்டை பிடிச்சி என்னத்தை எடுத்து இது என்னத்தை ஃப்ரேம் வச்சு பவுடர் கூட அடித்து ஏற்றணும்னு நினைப்பாங்க. சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட் இருக்குது, இதை ஹீரோயினாக போட்டு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து என்னென்னா டைரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவர்கள் அவர்களை பூஸ்டப் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க, இப்படி இருக்கும். ஆனால் சிலுக்கு வந்து எப்படின்னா அனைவருக்குமான ஒரு கலைஞியாக இருந்தார், ரசிகர்கள் உயிரை விடுவாங்க சிலுக்கு பாட்டுனா அப்படி ஒரு இது. அதே மாதிரி கேமராமேன் ஒளிப்பதிவாளர்களுக்கு வந்து சிலுக்கோட டான்ஸை எடுக்கிறதும், அதே மாதிரி டான்ஸ் டைரக்டருக்கு ஒரு லைட்டாக அப்படி ஒரு டான்ஸ் டைரக்டர் இப்படி சொல்லி கொடுத்தா அந்த டான்ஸ் டைரக்டருக்கே மிகப்பெரிய பேர் எடுத்துக்கூடிய சிலுக்கு. ஏன்னா அவருடைய வளைவு நெளிவுகள், அவருடைய ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஒரு கவர்ச்சி, மிக கவர்ச்சிகரமான ஒரு பெண் அப்படின்ற மாதிரி இருக்கனால அவர் வந்து டைரக்டரோட ஆர்டிஸ்ட்டாகவும் இருப்பாங்க, டைரக்டரும் ரசிப்பாங்க அவரை. சிலுக்கு அந்த கேரக்டருக்கு போட்டால் கிடைக்குங்கயா, அது எடுக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்கள் அப்புறம் எடிட்டர்கள் சொல்லவே வேணாம். இப்படி இருக்கும்போது எடிட்டருக்கு ஒர்க் பண்ண ஒரு ஆர்வம் வரும், ஆர்வம் வரும். சரி, நம்ம சிலுக்குனா யாருக்கு தான் ஆர்வம் வராதுன்ற மாதிரியே இருக்கும். சரியா, அப்போ ரசிகர்களும் பயங்கரமாக ரசிக்கிறதுனால தானே இது எல்லாம், எல்லாரோடைய ரசனைக்கும் உண்டானவர் தான் சிலுக்கு. அதனால தான் அவர் கோலோச்சினார், அவர் அடித்துக்கிற அவரை வந்து ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு கேல் அவர் கேல்சிட்டி இல்லைன்னா அனுராதா அப்படின்னு போவாங்க. ஓ, அனுராதா விட இவங்க தான் சிலுக்கு தான் இன்னைக்கு வரை கியூன் சிலுக்கு தான். அனுராதா தெலுங்குல பீக்கா இருந்தாங்களோ? இல்லை, அனுராதா தமிழ்லேயே, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், எல்லாம் மலையாளத்தை தவிர. சீனியர் யாரு? சீனியர் சிலுக்கு தான். சிலுக்கு இல்லை, இவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இருக்கலாம், ஆனால் சிலுக்கு வந்து கவர்ச்சி ஆட்டம்னு சொல்லி நீங்கள் எயிட்டிஸில் பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் எல்லா படத்துலேயும் இருக்கும்.
நூறு படம் வருதுன்னா 80 படத்தில் கடைசியில் போலீஸ் வரும். கடைசியில் போலீஸ் வந்து டமால் டமால் ஹேண்ட்ஷேக் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி 70களில் உள்ள இந்த படம், எம்ஜிஆர் சிவாஜி படங்களில், சில படங்களில், எல்லா படத்துலேயும் வராது சிவாஜிக்கு படத்தில். அதே மாதிரி ஜெய்சங்கர் படத்தில் கடைசியில் போலீஸ் வரும். போலீஸ் வந்து அந்த ஒரு ஜீப்பு ஒரு வேன் வச்சுருப்பாங்க, அதில் தலைவலியை உண்டாக்கிடுவாங்க. ஒரு 20 நிமிஷம் விரட்டிக்கிட்டே போவாங்க போவாங்க. அப்புறம் கையெறி குண்டை தூக்கி வீசுவாங்க, அது ஏதோ புகையாக வரும். அதை டிரைவ் பண்ணுறது இந்த இப்படி காமிப்பாங்க, உட்கார வச்சுக்கிட்டு பின்னாடி ஸ்க்ரீனை ஓட்டுவாங்க, ஓட்டுவாங்க பயங்கரமாக வண்டியை ஓட்டிக்கிட்டு 20 நிமிஷம் நம்மளை இதான் மலைக்கு போயிடுவாங்க. திருநீர் மலை அந்த மாதிரி கல் உடைக்கிற மலைக்கு போயிடுவாங்க. அங்கே கொண்டு இந்த பழைய ஜீப்பை விட்டு பைக்கை விட்டு அடித்து பாம் அடிக்கிற மாதிரி பைக்கிலேருந்து பாம்பை தூக்கி தூக்கி போடுவாங்க. பைக்கெல்லாம் போயிட்டே இருக்கும், தூக்கி தூக்கி அடிக்கும். அப்புறம் குதிரையை கொண்டு போய் இப்போ பல குதிரைகளை கொண்டு விட்டாங்க. இந்த மாதிரியான ஆமாம் இந்த மாதிரியான காட்சி ப்ளூ கிராஸ்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ப்ளூ கிராஸே கிடையாது. அப்போல்லாம் குதிரையை காலை கட்டி விட்டு ஊட்டிக்கு போகிற குதிரை விழுகிறது. இந்த காட்சிகள்லாம் எல்லா 80% படத்தில் இருக்கும். நடுவில் சிலுக்கு டான்ஸ் ஒன்று கட்டாயம் இருக்கும். படத்தை மார்க்கெட் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அப்போ முடிவெடுப்பாங்க. ஓ படம் எப்படி இருக்கணும்னு. என்னங்க 2 ஃபைட்டு 4 ஃபைட்டு வைங்க. நீங்கள் ரஜினிகாந்த் வந்து படத்தில் போட்டுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு 2 ஃபைட்டுன்றீங்க. அவர் அழுகிறாரா? சிச்சிச்சி ஏங்க, அவர் 4 டைம் சீரத்துக்கு போடணும், இப்படி கையை காட்டு. இந்த மாதிரி சீன் இருக்கணும், குறைந்தபட்சம் 4 ஃபைட்டு வேணும் ரஜினி படம்னா. விஜயகாந்த் ராஜா அந்த ஸ்டைலில் இதெல்லாம் வச்சிடணும். அதே மாதிரி சிலுக்கு பாட்டு ஒன்று இருக்கணும், கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஒன்று, வித்தியாசமான ஒரு ஆளோட வித்தியாசமான ஒரு ஃபைட் இருக்கணும். ஒரு முகம் ஒரு மாதிரி வித்தியாசமாக, ஹைட் 6 அடியில் இருக்கணும். இல்லைன்னா இரும்பு குண்டை வச்சு சுற்றுவாங்க, அதெல்லாம் பட்டுச்சுன்னா, மண்டையில் பட்டுச்சுன்னா அடுத்த செகண்டு செத்து போயிடுவான். ஆனால் அதை வச்சு அரை மணி நேரம் சண்டை போடுவாங்க. முள்ளு ஈட்டி வேல்கம்பு, அப்புறம் முள்ளு முள்ளாக அந்த சைனீஸ் படத்தில் தான் சுட்டு எதையாக ரப்பரில் செஞ்சு வச்சுருவாங்க, அதை வச்சு சண்டை. இப்படின்லாம் வந்து பில்டப்பை கொடுத்து ஓவராக இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இதில் ஒரு கேட்டகரியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 சண்டை, கடைசியில் போலீஸ் வரணுன்றது கன்ஃபார்ம், படத்தில் இருந்தே ஆகணும். அம்மாவை கடத்தணும், நீங்கள் காதலியை மட்டும் கடத்தக்கூடாது, அம்மாவையும் கடத்தணும், தங்கச்சியும் கடத்தணும், காதலியும் கடத்தணும். 3 சேரம் குடும்பமே இப்போ என் கையில். யாராக இருப்பாங்க வில்லன், யாராக இருப்பாங்கன்னா கட்டி போட்டுருவாங்க. சத்யராஜ் காலம் வரைக்கும் தான் அதுக்கு அந்த 3 சேரை கட்டி போட்டுருவாங்க. அப்பனை விட்டுருவாங்க, அப்பனத்து அவன் தான் அந்த குடும்பத்தையே காப்பாற்ற, அவன் எக்கடுக்கட்ட தெருவில் போயிடுவான். ஏன்னா பெண்கள் சென்டிமெண்ட்டாக, தாயை கடத்தினா ஒரு கதாநாயகன் எப்படி துதிச்சு போயிடுவான். அப்போ வந்து இந்த பக்கம் பார்த்தா காதலியும் கடத்திட்டான். அப்போ பெண்கள் என்ன சொல்லுவான்னா, ஏய் அவன் பொண்டாட்டியை கடத்திட்டான்றக்காக தான் நீ போகிற, உங்கள் அம்மாவை கடந்தா போவியா, உன் தங்கச்சியை கடந்தா போவியா அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றக்காக குடும்பத்தையே கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. கடைசி சீனில் அண்டா கண்டாவாக அடிக்க வச்சு அங்கங்கே ட்ரம்மை வச்சு விட்ருவாங்க. எல்லா படத்துலையும் குடோன் இருக்கும், ட்ரம் இருக்கும். அது எங்கே பிடிப்பாங்க, வில்லன் எந்த குடோனில் குடியிருந்தானே தெரியாது. எல்லா வில்லனும் குடோனில் தான் குடியிருப்பான், குடோனில் தான் ஒரு சேரை போட்டு உட்காந்துருப்பான். மனிதன் படத்தில் கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட்டில் பயமாக இருக்குமே, பாம்பு திருப்பி கேட்ச் பிடிச்சி திருப்பி. ஆமாம், அது ரஜினியா, அது இங்கே தொங்க விட்டுருப்பார் வரிசையாக, தொங்க விட்டு ஏதோ புடலங்காய் தொங்குற மாதிரி தொங்கும், கொடியில் பிடிங்கி பிடிங்கி எறிவார், இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று அந்த மாதிரி அவங்க போட்டாங்கன்னா இவர் பிடிச்சி திருப்பி எறிவார். ஸோ இந்த மாதிரி சீன்லாம் இருக்கணுன்ற காலகட்டத்திலாம் சிலுக்கு வந்து ஒரு வந்து சிலுக்கு இல்லாத படம் கிடையாது. சிலுக்கு கேல்சீட் இல்லைன்னா நான் 2 நாள் தான் கேல்சீட்டு. சாங்கு ப்ராக்டிஸு, ஒரு பாட்டு கமலோட ஒரு பாட்டு, ரஜினியோட பாட்டு, விஜயகாந்தோட ஒரு பாட்டு, யாராக இருந்தாலும் சரி, இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களா தனியாக ஆட விட்ருவாங்க. சிலுக்குக்கு ஒரு டான்ஸர் கூட சேர்ந்து ஆடுவாங்க. அதில் வந்து கவர்ச்சியாக ஒரே ட்ரெஸ் தான், அந்த பேண்ட் ஷர்ட்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், கச்சை ஒன்று இருக்கும், அதை வச்சுட்டு ஆடுறது வந்து பயங்கரமாக இருக்கும் சிலுக்கு டான்ஸ். ஸோ இதை வந்து ரசிகர்கள் ரொம்ப அந்த அந்த பாட்டுக்கு, அது இளையராஜா வேற சொல்லவா வேணும், அவர் சமயம் பண்ணிவிட்டுருவாரு, இளையராஜா பாட்டுக்கு சிலுக்கு இருந்தால் தான் ஷூட் ஆகும். ஓ அந்த மாதிரி போட்டு விட்றாங்க. சிலுக்கு கேல்சீட் இல்லைன்னா தான் ஜெயமாலினி அனுராதாலாம். ஜெயமாலினி சிலுக்குக்கு சீனியர், ஆனால் ஜெயமாலினி வந்து ஒரு காலத்தில் பயங்கர ஃபேமஸ், அதை தூக்கி சாப்பிட்டவர் தான் சிலுக்கு. ஓ ஏன்னா அந்த ஏன்னு கேட்டால், சிலுக்கு வந்து எப்படின்னா அந்த நம்ம திராவிட கலர்னு சொல்லுவோம், அவங்க ஆந்திராவா நேட்டிவ்? ஆமாம், நேட்டிவ் ஆந்திரா, திராவிட கலர். அவங்க இப்போ சிகப்பாக இருக்கிறவங்கள பார்க்குறதுன்றது வேறு, நம்ம கலரில் இருக்கிற ஒன்று பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரக்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது, எப்படிலாம் ஆடுது அப்படின்றத தான் பெரிய அளவில் அவருக்கு பெரிய ப்ளஸ் ஆச்சு. அவருடைய கண், அந்த அந்த டான்ஸ் ஆடுறதுனா டான்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து விஜய் டான்ஸ் ஏன் இட்டாது அப்படின்னா, அந்த எக்ஸ்ப்ரெஷனோடு ஆடுறது, ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனும் இருக்கணும், டான்ஸும் இருக்கணும். ஏன் அதே டான்ஸ் மாஸ்டர் ஆடினா ஓட மாட்டேங்குது, நல்லாவே ஆடுவார் ஆடுவார். ஆனால் ஏன் விஜய் பார்க்குறான்னா, அந்த எக்ஸ்பிரஷனு அந்த இதெல்லாம் வந்து செட் ஆகல. அதே மாதிரி தான் சிலுக்கு டான்ஸ் அப்படின்றதும் அந்த எக்ஸ்பிரஷனுக்காக தான் ஆகும், எக்ஸ்பிரஷன் ப்ளஸ் பின்னி எடுத்துருவாப்புல டான்ஸு. ஸோ இப்படி வந்து பீக்கில் ஒரு ராணியாக அவளை வந்தார். எப்படின்னா கதாநாயகிகளுக்கு எல்லாமே இருக்கிற வேல்யூ விட சிலுக்குக்கு இருக்கிற வேல்யூ வேறு மாதிரி இருந்தது. ஆனால் என்னென்னா, அவர் ஒரு பாவப்பட்ட பெண்,
நான் கஷ்டப்படுற மிகவும் மூன்று வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட குடும்ப பின்னணி, மிகவும் வறுமையின் கீழே இருந்த ஒரு ஒரு குடும்பம், ஒரு அதாவது தந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா வேலையே கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அடி வாங்கி சின்ன வயசுலேயே 14-15 வயசுலேயே நிறைய செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணப்பட்டு கொடுமைகளை அனுபவித்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்து திரைத்துறையில் வந்து ஏதாவது ஒரு இதில் நுழைஞ்சிட மாட்டோமான்னு சொல்லி அதில் பல பேருக்கு விருந்தாகி அப்படிலாம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் அதனால் என்னென்னா அவருடைய சமூக பார்வை வேறு மாதிரி இருக்கும், சினிமா பார்வை வேறு மாதிரி இருக்கும். அவர் வந்து நக்சல் இயக்கத்துக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கார், கஷ்டப்பட்டு செக்ஸ் டான்ஸ் ஆடி நக்சல்களுக்கு பணம் கொடுத்துருக்கார். ஏன்னா ஏழை மக்கள் வந்து ஆந்திராவில் அந்த காலகட்டத்தில் அவ்வளோ கொடுமைக்கு ஆளாகி பண்ணையார்களால் இதாலே அதாலே ஆனதை நேரில் அனுபவித்தவர் சிலுக்கு. அதனால் அவருடைய மனசு பூரா ஏழைகள் நோக்கி தான் இருந்தது. அதனால தான் அவர் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவரை வந்து யாரும் பெருசாக விமர்சிக்கலை. அதே நேரத்தில் அவர் ஒரு பியூட்டி க்யூனா இன்றைக்கு வரைக்கும் வளர்றாரு. அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் டான்ஸர் வந்து இன்றைக்கு வரைக்கும் இல்லாமல் இருக்காங்க. இப்போ எல்லாம் கதாநாயகிகளே ஆடிடுறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு பாட்டு இல்லை. எல்லா படத்துலேயும் கதாநாயகி 2 பீஸோ சிங்கிள் பீஸோ, ஏன்னா சாதாரணமாக அவங்க ஆஃபீஸ் கவர்ச்சி நடிக்கணும் ஒரு கான்செப்ட் கிடையாது. ஆமாம், சாதாரணமாக ஆஃபீஸ் போகும்போது ஷார்ட்ஸை போட்டு போகும்போது அப்புறம் என்ன கவர்ச்சி வேண்டியிருக்கு? அப்போ வந்து என்னென்னா தொடைக்கு மேலே முட்டிக்கு மேலே வந்து கதாநாயகிகளுடைய எது இருக்காது, ட்ரெஸ் இருக்காது. அதுக்கு மேலே உள்ள ட்ரெஸ் யார் போட்டு போனால் கவர்ச்சி நடிகைகள். இப்போ வந்து முட்டிக்கு மேலே ட்ரெஸ் போடுறவங்க தான் கதாநாயகின்னு ஆயிடுச்சு. எல்லோரும் அந்த மாதிரியான ஒரு காலங்கள் மாறிடுச்சு, எல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரண இப்போ டிக்டாக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்டாக்லேயே அதுலேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயுமே படு கேவலமாக ஏன்னா இதெல்லாம் வர காட்சிகளாக வர ஆரம்பித்த போது இப்போ வந்து அந்த கவர்ச்சி நடிகன் தனியாக ஒன்று தேவையில்லை, எல்லா நடிகையுமே கவர்ச்சி நடிகைதான்ற மாதிரி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ அந்த சிலுக்கு வாழ்ந்த காலங்கள்லாம் வந்து திரை ரசிகர்களுக்கு ஒரு பொற்காலம் மாதிரி. அதுவும் இந்த 81 அலைகள் ஓய்வதில்லை, அவங்க கவர்ச்சி நடிகா இருக்க மாட்டாங்க. அந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பாங்க. அது பாரதிராஜா வந்து தியாகராஜன் அவர்களுடைய துணைவியராக நடிச்சிருப்பாரு. அருமையாக பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர். அப்போ எல்லாரும் பரபரப்பாக பேசப்படுறாங்க. அந்த படம் பயங்கரமாக ஓடினாலும் தியாகராஜன் அதில் அவங்க கவர்ச்சி கிடையாது. அவங்க ஒரு குடும்ப பெண்ணா, ஒரு கிறிஸ்தவ அப்படியே ஒரு கிறிஸ்தவ குடும்ப பெண்ணா அப்படியே ஓட்டும். அதுவும் தப்பு செய்யற கணவனை தட்டி கேட்கிற மாதிரியே கேட்கவும் முடியாம கடைசியில இது பண்ற மாதிரி தியாக அந்த படம் வந்து காதல் கவர்ச்சி அப்படின்னு ஓடினதை தாண்டி அதில் ஸ்க்ரீன் பிளேயில் சிலுக்கு கொடுத்த கேரக்டர் ஒரு முக்கியமான பெண்களை பெருசாக இருந்து சிலுக்கு மேலே இருந்த ஒரு ராங் இமேஜ் இருக்குல்ல, அதாவது ஒரு இமேஜ் ராங் இமேஜ்னில் அவர் ஒரு டான்ஸராக பெண்கள் விரும்ப மாட்டாங்கல்ல, ஆண்கள் விரும்புவார்கள், 90% ஆண்கள் பெண்கள் திட்டதான செய்வாங்க அப்படின்னு பெண்களால் பாராட்டப்பட்டார் யார், சிலுக்ஸ்மிதா. அந்த படத்தில் பின்னிட்டாங்க நடிப்பு, இவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காங்கன்னு இவரை வந்து வெறுத்த இல்லை, ஹஸ்பண்ட் ரசிக்கிறான்றப்போ பிள்ளைங்களுக்கு எப்படி பிடிக்கும். ஆனால் இவர்களையும் கவர்ந்த அந்த படத்தில் வந்து அவர் வந்து சிலுக்கு மேலே ஒரு பெரிய இமேஜ் பில்டப் ஆச்சு அந்த படத்தில். அதே மாதிரி தியாகராஜனுடைய கெத்து நடிப்பும் சூப்பராக இருந்தது. அந்த பேர் தியாகராஜன் சிலுக்கு, தியாகராஜனுடைய அந்த திருநாவட்டு கௌரவம் திமுரு அதில் இருந்து அடங்கியும் அடங்காத ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி சிலுக்கோட கேரக்டரும் அருமையான ஒரு டேர்னிங் பாயிண்ட். அப்புறம் அந்த கோழி கூவுதுன்னு ஒரு படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்கல்ல பிரபுவோட. ஆமாம், நடித்தாங்க. ஹீரோயினாக அவங்க செட் ஆகலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கண் வந்து அவர் பார்க்கும்போதே ஒரு போதையான ஒரு பார்வையாக. ஆனால் பிரபுக்கு தானே ஜோடி. ஆமாம், பாரதி ராஜா வந்து பெரிய டைரக்டர், அதனால் அவர் வந்து அந்த போதை கண்ணை மடக்கி வேலை வாங்கினார். ஓ, அலைகள் ஓய்வதில் இல்லை. ஆமாம், அது டைரக்டர் கையில் தான் இருக்குது. அலைகள் ஓய்வதில் இல்லை அந்த மாதிரி செக்ஸியாக தெரிய மாட்டாங்க. ஒரு அந்த கண்ணை வந்து ஒரு அப்பாவி கண்ணாக மாற்றினார் பாரதி ராஜா. ஏன்னா பெரிய எக்ஸ்பர்ட் டைரக்டர். ஆனால் கோழி கூவுது வந்து ஒரு கேஷுவலான ஜாலியான படம், அதனால் கொஞ்சம் ரொம்ப வேலை வாங்கலைன்றனால ஒரு போதை கண்ணலையாக ஒரு கதாநாயகியாக மக்கள் ஏற்றுக்க முடியல. அதான் இதில் வந்து ஒரு குடும்ப பெண்ணாகவே ஏற்றுக்கிற வச்சார் பாரதி. அதுதான் டைரக்டோரியல் டச், அதுதான் அந்த டைரக்டருடைய திறமை. புரியுதா? அந்த மாதிரி மணிவண்ணன் அவர்களுடைய ஸ்கிரிப்டு அருமையாக வந்து. ஆமாம், ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் பாரதி ராஜாக்கே. ஒரு பெரிய ஒரு வீழ்ந்த பாரதி ராஜா. 2 படங்களோட சரியாக போல அலைகள் ஓய்வதில் பிச்சுக்கிட்டு போச்சு. அது நிழல்களுக்கு அப்புறம் அலைகள் ஓய்வதில், நிழல்களுக்கு அப்புறம் நிழல்கள், அப்புறம் இன்னொரு படம் வந்துச்சு அதுவும் கொஞ்சம் போங்கா போச்சு. மீண்டும் பாரதி ராஜா அவர்களை தூக்கி நிறுத்திய படம். பாரதி ராஜா வந்து செதுக்கியிருப்பார் அந்த படத்தை, அதாவது தியாகராஜனுடைய கேரக்டர் அந்த புல்லட்டு அந்த வர்ற ஸ்டைலு அந்த டேக்கிங் மேக்கிங் இருக்கு பாருங்க, பின்னிருப்பார். அதே மாதிரி சிலுக்குடைய அந்த கேரக்டர் டைலாக் டெலிவரி, அந்த கண்ணை வந்து போதை கண்ணை
ஒரு குடும்ப பெண்ணாக பார்வையாக மாற்றியவர் பாரதிராஜா. அதனால் அந்த படத்தில் வந்து சிலுக்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நேம் கிடச்சிது. சிலுக்கு மேலே வந்து என்னென்னா கவர்ச்சியாக சிலுக்கு பார்க்குற ஒரு பக்கம் இருந்தால் கூட ஃபீல்டுலலாம் வந்து சிலுக்கு மரியாதையெல்லாம் பார்த்தாங்க. ஆமாம், நல்ல டைப்பு அந்தம்மா. எந்த இப்போ இந்த ஓவர் பில்டப்பு வந்தாலும் கொடுக்காது, பயந்த ஒரு டைப்பு. ஆமாம் ஆமாம், எல்லார்ட்டையும் வந்து அதாவது எப்படின்னா எல்லாரோடையும் பல சீனியர் நடிகர்கள் இன்றைக்கி இருக்காங்க, நம்ம பேரை சொல்ல முடியாது, அவர்களோடையெல்லாம் வந்து நடிக்கும்போது இவருடையா வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதுக்கப்புறம் இல்லைம்மா அவர் தனிப்பட்ட முறையில் நல்ல கேரக்டர்மா, நீங்கள் வந்து நீங்கள் அவரோட நடிக்கிறீங்க ஏன் தயங்குறீங்கன்னு சொல்லிலாம் சில நடிகர்கள் நடித்தா அதுக்கப்புறம் அவரோட மிக நீண்ட நட்போடு இருந்திருக்கிறார் சிலுக்கு. ஸோ அது மாதிரி சிலுக்கு வந்து ஒரு பெண்ணாக பார்த்தால் அவர் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து கீழ்நிலையிலிருந்து தனி ஒரு பெண்ணாக எந்திரிச்சு வந்து சென்னை வரைக்கும் வந்து சான்ஸ் கேட்டு பல நிறுவனங்களுக்கு போய் ஏறி இறங்கி கடைசியில் வண்டி சக்கரம்ன்ற படத்தில் தான் வினிச்சக்கரவர்த்தி. ஆமாம், அவர் தான் அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தா சொல்லுவாங்க முதல்ல சினிமா சிலுக்கு அறிவுப்படுத்தி வினிச்சக்கரவர்த்தி. ஆமாம், அவர் தான் இந்த பொண்ணு கிட்ட ஒரு ஏதோ ஒன்று இருக்குது, இவரோட முகத்தில் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஏதோ ஒரு சாராய கடையில் ஒரு பாட்டு. ஆமாம், வா மச்சா வா ஒன்னாரப்பேட்டை. ஸோ அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட ஏதோ ஒரு ஃபயர் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் வினிச்சக்கரவர்த்தி. அவர் தான் வந்து அந்த படத்தில் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து சிலுக்குக்கு ஏறுமுகம் தான். கமலா அவரை நடிக்காத ஆர்டிஸ்டே கிடையாது, எல்லாரோடையும் டான்ஸ் ஆடியிருக்காரு. கமலோட பல படங்கள், ரஜினியோட பல படங்கள், மூன்று மூவமா ஏதோ ஒரு படத்தில் அடுக்கு மல்லிகை இங்க அது என்னன்னா அப்படியே சகலகலா வல்லவன் அதே ஸ்டைல் எடுத்துருப்பாங்க, எடுத்துருப்பாங்க அதே மாதிரி தொப்பியை போட்டு நீ தொட்டா போதும் அந்த பாட்டு. ஓ, அந்த போட்டி வேற இருக்கும், கமல் ரஜினி போட்டி அதுல இருக்கும். கமல் கூட சிலுக்கு ஆடிச்சுன்னா ரஜினி கூட ஆடாது ஆடலையா, அப்ப விஜயகாந்த் கூட அப்புறம் இவரோட விஜயாந்தோட சில்க்கு நடந்து ஒரே ஒரு படத்தை ஒரு படம் ரெண்டு படத்தில் நடிச்சிருக்க. சத்யராஜோட இருக்கு ஜீவா படத்தில் சில்க்கு இருக்காப்புல நல்ல, அதுக்கு முன்னாடி கூட சத்யராஜ் கூட டான்ஸ்லாம் ஆடிருக்காங்க. அப்புறம் வந்து ரவீந்தர் எல்லாரோடையும் பாருங்க சிலுக்கு பாட்டுனா ஒரு தனி இதுங்க. இல்லை சத்யராஜ் ஒரு படத்தில் சிலுக்கு ரசிகராகவே வருவார், நான் சிலுக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன்லாம் சொல்லுவார். அது ஒரு டபுள் டாக்டர் படத்தில். ஆமாம், அந்த மாதிரியான இது சத்யராஜ் கூட மூலம் நடிக்க தயங்கிய சிலுக்கு. அதுக்கப்புறம் அவருடைய பர்சனலாக அவருடைய பழக்கத்தை பார்த்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஃபீல்டில். ஸோ அந்த மாதிரி சிலுக்கு வந்து ஒரு பாக்கியராஜுக்கு ஜோடியாகவே நடித்தாங்க அவசர போலீஸ் நூறில். அது ரெண்டு சார் ரெண்டு பாக்கியராஜ் வேணே பாக்கியராஜ் சார் போட்டிருப்பார். என்னென்னா அந்த தெலுங்கு கலந்து இவர் தெலுங்கு இவரும் தெலுங்கு பேசுற பாவா என்ன பாவா அப்படி இப்படின்ட்டு இவரும் தெலுங்கு கேரக்டர் என்ன பாவா அப்படின்னு பேசுற மாதிரி கொண்டாடி கொண்டாடி அவர் வேணே பண்ணி. இத்தனை ஹீரோயின் கேரக்டர் தான் கௌதமி, அந்த பாக்கியராஜுக்கு கௌதமின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போட்டு சிலுக்கு வந்து ஒரு பெரிய டேலண்டட் ஆர்டிஸ்ட்டு. சொந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு நிறைய சிக்கல், அவங்களுக்கு வந்து என்னென்னா அவர் சரியான எல்லா பெண்களுக்குமே நடிகைகளுக்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா அவர் குடும்ப வாழ்க்கைன்றதுக்கு எல்லாம் மேலே விழுந்துருவாங்க, ஆசைப்பட்டு ஏமாந்துருவாங்க. அப்போ இவர்கள் தரப்பில் இருந்து நம்ம பார்ப்பா இவ்வளோ நாள் நீ எல்லாம் சுற்றிட்டு இப்போ வந்து குடும்ப வாழ்க்கை வேணுன்றியா, அதில் கரெக்டாக இருக்கணுன்றியான்ற மாதிரியான இதில் இவர்கள் வந்து என்ன பண்ணால் அவர்களை அனுபவித்து விட்டு ஏமாற்றி விடுவாங்க. இப்படி நிறைய ரீதியாகவும் ஏமாற்றிருப்பாங்க. ஆமாம், ஏமாற்றிருப்பாங்க. இவர்கள் குடும்பம் குடும்ப வாழ்க்கைன்னு நம்பி ஒருத்தன் கூட போய் நாசமாக போய் வீணாக போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இதுதான் சிலுக்குக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் உயிரிழக்கக்கூடிய காலகட்டத்தில் மன விரக்தியில் புகழின் உச்சிக்கு போயிட்டாங்க, பணமும் சம்பாரிச்சிட்டாங்க, சில ஏதோ சொந்த படம் எடுத்து பணத்தை இழந்துட்டாங்கன்னு வேறு சொல்லுவாங்க. ஓஹோ, கடனாளியாக ஆனதாலாம் பெருசாக இல்லை, பெரிய சம்பளம்லாம் அவர் வாங்கி பெரிய மல்டி. தமிழில் தான் அதிக படம் கேரளா ஆந்திராவில், கேரளாவில் அவ்வளோவா கிடையாது, ஆந்திரா அந்த தெலுங்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்திலையும் பண்ணியிருக்காப்புல, தமிழ் தெலுங்குல தான் சிலுக்கு. ஹிந்திலாம் போல போன போன ஹிந்திலையும் பண்ணியிருக்காப்புல சில படங்கள். சிலுக்கு டாப்னா தமிழ் தெலுங்கு தான், ஃபஸ்ட்டு தமிழ் ரெண்டாவது தெலுங்கு. ஆசை நூறு விதம் இவங்க தானா ரஜினிக்கு தங்க இதில் பாட்டு வருமே ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு. அதாவது என்னன்னா அந்த படத்தில் வந்து என்னன்னா ஒரு வில்லியா நடிச்சிருப்பாங்க. ஓ, வில்லியா நடிச்சிருப்பாங்க. அனி அந்த லவ் பண்ணி இருக்கிற கேரக்டர், அவர் வந்து பணத்தை இழந்துட்டாரு லாஸ் ஆயிடுச்சுன்னொடனே அவரை கழட்டி விட்டு போனதுக்கு அப்புறம் தான் ரஜினி வில்லனா மாறிடுவாப்புல மாறி, அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி வந்து ரஜினியை திருத்துற மாதிரி பாட்டு அருமையான பாட்டு பேச. ஆமாம், அது சிலுக்குக்கு அந்த பாட்டு சிலுக்கு 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 அதான் சொல்கிறேன், ரஜினி கதாநாயகியே தான், கதாநாயகி தான். அந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த பாட்டு வந்து சிலுக்கு அதனை அடியை மனம் நில்லுனா நிற்காதடி கிட்டத்தட்ட சிலுக்க இது பண்ணி தான். அதான் பாலு மகேந்திரா மேக்ஸிமம் வந்து சிலுக்கை வந்து ஹைலைட் பண்ணி அவரை யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான மூன்றாம் பிரிவிலையும் சிலுக்கு ஒரு முக்கிய கேரக்டர். ஆமாம்,
அதுதான் பாலு மகேந்திராவுடைய மிக ஒரு விரும்ப, அதான் நான் சொன்னேன்ல, டெக்னீஷியன் டைரக்டரும் விரும்பிய ஆர்டிஸ்ட்டு, ரசிகர்களும் விரும்பிய ஆர்டிஸ்ட் யாருன்னா சில்க்ஸ்மிதா. சில பேருக்கு ரசிகர்களுக்கு பிடிக்கும், டைரக்டருக்கு பிடிக்காது. இப்போ மார்க்கெட்டில் பீக்கில் இருக்குது, அது மண்டை பிடிச்சி அதெல்லாம் வச்சு எப்படியா படம் பண்ணுறதுன்ற ரேஞ்சில் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர்லாம் அவங்கள தான் ஹீரோயினாக போடணும்பாங்க, அப்படி இருக்கும். அதே மாதிரி கேமராமேன் என்ன அந்தம்மா நில்லுனா இப்படி போகுது, அப்படி இந்த இந்த பக்கம் டர்ன் பண்ண இப்படி இருக்கும். ஆனால் அனைவரும் ரசிக்கக்கூடிய, அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் சிலி. அதே அவருடைய இந்த பிறந்த நாளில் நம்ம ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி கூட இதை சொல்லி ஆகும். வெறும் நடிகைன்னு பார்த்துருக்கோம், ஆனால் அந்த அம்மாவுடைய அடுத்த ஜென்மம்னா அடுத்த ஜென்மம் அன்னை தெரசாவா நான் பிறக்க விரும்புகிறேங்கன்னு பேசியிருக்காங்க. ஏன்னா வெளி போஸ்டர்லாம் அவங்களை இப்படிலாம் பார்த்துருக்காங்க, அவங்க உள்ளுக்குள்ளே கனவு பாருங்கள், ஒரு அன்னை தெரசா மாதிரி நான் இருக்கணும்னு ஆசை. ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு ஆசை இருக்குங்க. வாழ்வியல் பிரச்சனை நம்ம எங்கிட்டோ கொண்டு விட்டுருங்க. நம்ம ஒரு லட்சியத்துலேயும் கனவோடையும் இப்படி தான் வாழணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு போயிட்டுருப்போம். ஆனால் வாழ்க்கை நம்மளை விடாது, நம்மளை என்ன வேறு ஒரு ரூபத்தில் கொண்டு போய் எங்கிட்டோ போய் சிக்க வச்சு, எங்கிட்டோ புரட்டி எடுத்து, எங்கிட்டோ ஒரு புகழடைய செய்யும். இல்லைன்னா எங்கேயோ பணம் வரும், அதை நம் வந்து வாழ்வியலுக்காக வந்து இது பண்ணுற மாதிரியான வாழ்க்கைனா பலருக்கு அமைந்து விடும். அப்படி இருக்கும்போது அவர்கள் ஆள் மனதில் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், நம்ம லட்சியத்தோடு இப்படி போகணும்னு நினைக்கும் போது வேறு ஆங்கிளில் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் போது அது பெரிய புகழாகவும் மக்கள் விரும்பக்கூடியதாக இருந்தால் கூட உங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்க. அப்போ நம்ம இதாகணும்னு நினச்சோமே இது ஆக முடியலையே அப்படின்ற ஏக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ஆழமாக இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் தான் சிலுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ வேண்டும். முதல்ல அவர் சிறு வயதில் வந்து இந்த கொடுமைகள்லேருந்து, இந்த ஆந்திரா நடக்கக்கூடிய கொடுமைகள்லேருந்து நம்ம தப்பிக்கணும், ஆதிக்க சக்திகளுடைய கொடுமையிலேருந்து நம்ம தப்பிக்கணும், இந்த மக்களை காப்பாற்றணும்னு நக்சலைட்டுகளுக்கெல்லாம் உதவி செஞ்ச காலம் உண்டு. அதற்கு பிறகு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வாழணும்னு நினச்சாங்க. அடுத்த பிறவியில் அன்னை தெரசா பண்ணு, இதெல்லாம் அவருடைய ஆசை. ஆனால் அவருக்கு நிறைவேறாத பல விஷயங்கள் வேறு ரூபத்தில் கொண்டு போய் ஒரு கவர்ச்சி நடிகை ஆக்கி அவருக்கு பணம் வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, நடிக்க வந்தாங்க, இந்த ரோல் தான் கிடைக்குது. ஆனால் அவருடைய மரணம் இப்போது வரையும் ஒரு மர்மமாக தானே சொல்கிறேன். நிச்சயமாக அவர் தற்கொலை தான் செய்து கொண்டார். எதற்காக செய்து மர்மம்னு இல்லைங்க, மேக்ஸிமம் கிளப்பி விடுறது தான் இதெல்லாம். என்னென்னா பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி நம்ம ஒன்று நினச்சோம் அது நடக்கலை, இந்த பேர்புகள்லாம் எதுக்கு, எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம், பணஞ்சம் பரிசம் புகழ் அனுபவம் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். இங்கே நம்ம வாழ்ந்தான்னா வாழ்வில்லன்னா நமக்கு நினச்ச வாழ்க்கை கிடைக்கல இல்லை அப்படின்னு ஒரு செகண்ட் ஒரு முடிவு எடுத்து இது பண்ணுறது தான். இப்படி தான் பல நடிகைகள் வந்து போயிருக்காங்க. பீக்கில் இருக்கும்போதும் சரி, நல்ல வருமான சோபாவை பொறுத்தளவுக்கும் சரி, இங்கே விஜி உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் இனி பல நடிகைகள் வந்து என்னென்னா அவருடைய சொந்த வாழ்க்கைன்றது வேறு மாதிரி, எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறவங்க எந்தமா கண்ணையா பெஞ்சில் போது, வீணில் போது, பங்களா வீடு, நீங்கள் பார்ப்பா பணம் இருக்குது, புகழ் இருக்குது, இது போய் சுற்றுலாமான அவர்களுக்குன்னு ஒரு லட்சியம், அவர்களுக்கு ஒரு கனவு இருக்கும், அது நிறைவேறனால தான் அவர்கள் வந்து அந்த முடிவை எடுக்கிறார்கள். வெறும் பணமும் சாப்பாடு வாழ்க்கை வாழ்க்கை கிடையாது. இவர்கள் வேணா இவனுக்கு அது பெருசாக தெரியலாம், அவனுக்கு அது தெரியுதான்னு பார்க்கணும்ல, அந்த மாதிரி தான் சில்க் அவர்களுடைய வாழ்க்கை. சில்க் சுமிதா என்றால் ஒரு நடிகை, கவர்ச்சி நடிகை என்பது தான் ஒரு மேலோட்டமான பார்வை. ஆனால் அவர் இதை தாண்டி எப்பேற்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார், எப்பேற்பட்ட கனவுடன் வாழ்ந்திருக்கிறார். அவர் இத்தனை காலம் நீடித்ததுக்கு வெறும் கவர்ச்சி மட்டும் இல்லை, அவர்கிட்ட உள்ள திறமை, நடிப்பு, உடல் மொழி எல்லாமே தான் காரணமாக இருந்திருக்கு. அவருடைய வறுமை, அவருக்குள்ளே இருந்த சிவப்பு சிந்தனை, நக்சல் அமைப்புக்கு உதவி செய்தது போன்ற பல்வேறு பரிணாமங்களில் ரொம்ப விரிவாக வெளிப்படுத்தியிருக்கீங்க. நடிகை தானேன்னு பார்க்குற சமூகத்தில் நடிகை என்பவருக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை புரிஞ்சுக்காம தான் இந்த உலகம் ஒவ்வொரு நடிகையையும் தற்கொலை செய்ய தூண்டி கொண்டு இருக்கிறதுங்கிற அந்த அரசியலையும் நம்ம விரிவாக பேசணும். பல்வேறு விஷயங்கள் நடிகை சில்க் சுமிதா அவர்களை பற்றியே சொல்லியிருக்கீங்க. அவருக்கு ஒரு நல்ல ஒரு அஞ்சலி செலுத்தின விதமாக அந்த நான் நேர்காணல் இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.